ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கடவுளுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே லவ்வர்ஸ் மேலே என்ன செலிப்ரேஷன் காண்டுன்னு தெரியல. February 14, 2046, அதாவது இன்னையிலிருந்து இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 23 இயர்ஸ் கழித்து February 14th அன்னைக்கு லிட்ரலாக வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் வந்து எர்த்து மேலே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட ஜெட் ப்ரொப்பல்லர் லெபார்டரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யூ ஹர்ட் மீ ரைட், எஸ். ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் சைஸ் ஆஸ்டிராய்ட். இது மிகப்பெரிய சைஸ் ஃபார் சம்திங் டு ஃபால் ஃப்ரம் ஸ்கை, ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ பெருசுக்கு இருக்கும், கிட்டத்தட்ட 50-60 மீட்டர் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்டிராய்டு வந்து எர்த்தை நோக்கி இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து எர்த்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இது வந்து February 14th, 2046 அன்னைக்கு வந்து எர்த்தில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதனி, இது வந்து விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து 2046 தானே, அதுக்குள்ளே நான் கமிட் ஆகிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற 90s கிட்ட இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மதனி, எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெக்லிஜிபிள் நம்பர் தான், 0.2% சான்ஸ் தான் வந்து இந்த ஒரு ஆஸ்டிராய்டு வந்து எர்த்தில் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹியூமன் சர்வைவிங் ஆன் திஸ் பிளானட்? உலகத்தில் எத்தனையோ, சாரி உலகம்ங்கிற பாருங்க, பிரபஞ்சத்தில் எத்தனையோ பிளானட்ஸ் இருந்தும் எர்த்தில் மட்டும் மனுஷங்களுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? less than 0.0000 அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் 1% அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கிறதுலேயே கம்மியான பாசிபிலிட்டி எர்த்தில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் எர்த்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக டிபேட் பண்ணுவாங்க, அதை எப்படி நிறுத்துறதுன்னு பார்ப்பாங்க. அண்ட் லிட்டரலாக நாசா வந்து ஒரு டார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பேசியிருந்தோம். இந்த மாதிரி எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்கிற ஆஸ்டிராய்டை வானத்தில் போய் தட்டி நம்ம இங்கேருந்து வந்து பதிலுக்கு ஏவுகணைகள் எல்லாம் வச்சு அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு அதோட பாத்திலேருந்து தள்ளி விட்டு எர்த்தை தட்டாமல் கொண்டு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை இன்ஃபேக்ட் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கூட பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 14th, 2046 அன்னைக்கு, அதாவது இப்போ பிறக்கிற குழந்தைங்க இருப்பாங்கள்ல, இந்த 2K2 kids, கரெக்டாக இந்த 2K2 kids வந்து ஒரு 23 வயசு இருக்கிறப்போ, 24 வயசு, அவங்க 20s இருக்கிறப்போ ஒரு பெரிய சம்பவம் அவங்களோட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நடக்க போகுது. அந்த சம்பவம் என்னன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேசுகிறோம். அண்ட் எம்ஜி ஸ்குவாட் எல்லாரும் இதை பார்க்குறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 2046 February 14th வந்து மறுபடியும் இந்த வீடியோவை நம்ம ரீவிசிட் பண்ணுறோம், ஓகேவா? 23 வருஷம் கழிச்சு இதெல்லாம் உங்களுக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கணும், உங்களை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் அப்போ இருக்கிற உங்களோட குழந்தைங்கக்கிட்ட சொல்லணும், இன்றைக்கி மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டான், இன்றைக்கி பார் நியூஸில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? டீலா. ஸோ இந்த ஆஸ்டிராய்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 DW அப்படிங்கிற ஒரு பேர் இட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆஸ்டிராய்டோட சைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஒலிம்பிக் ஸ்விமிங் பூல் சைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 50 மீட்டர் சைஸில் இருக்குது. இது வந்து எர்த்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. மதன், இவ்வளோ பெரிய ஆஸ்டிராய்டு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? வந்து விழுந்தால் என்ன ஆகும், எங்கே போய் விழுகுதோ அங்கே மட்டும்தான் இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி டுங் சுகா ஈவெண்ட் அப்படிங்கிற இம்பாக்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து 1908 நடந்திருக்கு, ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் வந்து இதே சைஸ், சிமிலர் சைஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கல் இதே மாதிரி வந்து ரஷ்யாவை நோக்கி வந்துட்டு இருக்குது. பட் அது போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டுங்சுகா அப்படிங்கிற ஒரு நதி கிட்ட வந்து இது போய் விழுக போச்சு, ஓகேவா? அது வந்து உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெசர்டட் ரீஜியன், அதாவது மனிதர்களே வாழாத ஒரு பர்டிகுலர் பகுதி. 1000-க்கணக்கான கிலோமீட்டருக்கு பனி, அப்புறம் வந்து டெசர்ட், பனி டெசர்ட் தான் இருக்கும், மலைகள் மட்டும்தான் இருக்கும், மனுஷங்களே வாழாத ஒரு பர்டிகுலர் பகுதி ஆஃப் ரஷ்யா, லக்கீலி. அந்த இடத்துல வந்து 1908 வந்து இதே மாதிரி சிமிலர் சைஸான ஒரு பர்டிகுலர் மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அதை நோக்கி போச்சு, விழுந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அது விழுந்த வேகத்துக்கு அப்புறம் அதனால ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகும்ல, ஒரு பெரிய கல் போய் விழுந்துச்சுன்னா அப்படின்னு ஒன்று போகும்ல, அந்த ஷாக் வேவ் வந்து எப்படி போகும், எப்படி போச்சு, ஜொயங்கன்னு போச்சு, ஐ மீன் எனிவே. ஸோ போய் விழுகும்ல, விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஷாக் வேவ் கிரியேட் ஆகும்ல, அந்த ஷாக் வேவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 crore trees வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டெசர்டட் ரீஜியனுங்கிறதுனால பெருசாக ஆட்கள் கிடையாது, ஓகேவா? மனிதர்களே இல்லாத ஒரு வெறும் பகுதி, ஓகேவா? 1908 சொல்கிறப்ப பெருசாக மக்களோட சிவிலைசேஷன் அந்தளவுக்கு பெருசாக டெவலப் ஆகலை. ஸோ அப்போ வந்து இந்த பகுதியில் இந்த ஒரு ராக் போய் விழுந்தப்போ அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2000 கிலோமீட்டருக்கு அதோட இம்பாக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வாஷிங்டனில் அதோட இம்பாக்டை ஃபீல் பண்ணாங்க, லண்டனில் ஃபீல் பண்ணாங்க. இங்கே ரஷ்யாவில் விழுந்ததோட இம்பாக்டை வந்து லண்டன்லையும் கடல் தாண்டி போய், அதாவது இது யுரேஷியன் கான்டினென்ட், இதை விடுங்க, இங்கே அதை தாண்டி யூரோப்பை தாண்டி அதுக்கப்புறம் அமெரிக்கன் கான்டினென்டில் வரைக்கும் போய் அதோட இம்பாக்ட் ஃபீல் ஆகியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 1908 அண்ட் அப்போ வந்து விழுந்த மரங்கள் வந்து வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிற எண்ணிக்கை வந்து 8
கோடி மரங்கள் வந்து வளைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய ரெயின் டீர்ஸ் இருக்கும், இந்த பனியில் இருக்கிற மான்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற மான்கள்லாம் வந்து பனியில் மான் இருக்குமா, ரெயின் டீர்ஸ்னு வச்சிட்டேன் சரி. எனவே அந்த டீர்ஸ் வந்து தூக்கி எறியப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து அதனால ஏற்பட்டுச்சு. ஆனால் அது எந்த மாதிரி ஒரு இடத்துல இம்பேக்ட் கிரியேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர். ஸோ சைஸை யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகிற தூரம். ஸோ இந்த அளவுக்கு அது தூக்கி போட்டிருக்கு, பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு. நல்ல வேலைக்கு மனுஷங்க இல்லை. ஆனால் இது எதனால நடந்துச்சு அப்படிங்கிறத ஹியூமன்ஸ் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மாஸ்கோலேருந்து கிளம்பி, அதாவது ரஷ்யாவோட கேபிட்டல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், ஓகே இந்த மாதிரி பெரிய சிட்டி மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாதிரி சிட்டிலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போய் அந்த பனிக்கு நடுவில் இவ்வளோ தூரம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவங்க ஊருக்குள்ளே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு 10 வருஷம் நம்மளுக்கு ஆகியிருக்குது. 1908 நடந்த ஈவெண்ட் வந்து எதனால இப்படி நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம 1918 தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸே கண்டுபிடிச்சோம். ஸோ அவ்வளோ ரிமோட்டான ஒரு பர்டிகுலர் ஏரியா, அவ்வளோ ஈஸியாக மனுஷங்க போக முடியாது. அண்ட் அப்போலாம் வந்து பெருசாக டெக்னாலஜிலாம் கிடையாது, கரெக்டாக எடுத்தவன ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிலாம் இறங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது. அண்ட் ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February 15th, இந்த ஃபெப்ரவரிக்கும் வான கடவுளுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, அப்படியே ஃபெப்ரவரி மாதமாக அனுப்பிச்சிட்ருக்காரு. February 15, 2013 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரஷ்யாவில் செலிபிங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சிட்டி, எக்ஸாக்டாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, பட் இதை லெட்டர்ஸ் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணால் செல்யாபின்ஸ்க் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிட்டி மேலே ஒரு 20 மீட்டர் சைஸ், இப்போ நம்ம சொல்கிறது வந்துட்டு இருக்கிறது எவ்வளோ சைஸு 50 மீட்டர்ஸ், இப்போ ஆல்ரெடி வந்திருக்கிறது என்ன 20 மீட்டர் சைஸில் வந்து ரஷ்யா மேலே இதே மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அது வந்து ஏர் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆன உடனே அது வந்து வெடிச்சு செதறுது. அதோட இம்பாக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டாங்க, அதை இம்பாக்டை ஃபீல் பண்ணாங்க. நிறைய இடத்துல கண்ணாடிலாம் ரஷ்யாவில் உடஞ்சிச்சு. எப்போ நான் ரொம்பலாம் போல 2013 சொல்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ நம்ம யூடியூப்பில் பெருசாக யூஸ் பண்ணல, நம்ம பெருசாக இன்டர்நேஷனல் நியூஸ் கவனிக்கலாம் நினைக்கிறேன். இது நிறைய பேர் கடந்து சென்றுட்டாங்க, நடந்துச்சுன்னு கூட தெரியாது. So, இப்போ வந்து இன்னொரு ஒரு ஆஸ்டிராய்ட் 2023 DW அப்படின்னு, இந்த 2023 அது கண்டுபிடிச்சிருக்கிறதுனால 2023 DW அப்படிங்கிற ஒரு ஆஸ்டிராய்டை வந்து நாசா ஜெட் ப்ரொபல்லர் லேபரேட்டரி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஆஸ்டிராய்ட்ஸை ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 100 மீட்டருக்கு மேலே 150 மீட்டருக்கு மேலெலாம் வந்து ஒரு பெரிய ஆஸ்டிராய்டு வந்து சுற்றிட்டு இருக்குன்னா உடனே அதை வந்து நாசா அலர்ட் பண்ணி வச்சிருவாங்க, இந்த மாதிரி ஒன்று பெருசாக வருது, நம்ம எப்படியாவது தடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா வந்து ஒரு டைனோசர் அழிஞ்சதுக்கு இருந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், ஓகேவா. ஸோ பெரிய சைஸ் ஆஸ்ட்ராய்ட், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இமீடியட்டாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுவுமே வந்து ஓரளவுக்கு பெருசு தான், பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் ப்ரெட்டி ஸ்கேரி ஒன், கரெக்டாக அந்த விழுகு போய் விழுகிற இடத்தோட இம்பாக்ட் வந்து பெருசாக பாதிக்கப்படும். இதோட சான்ஸ் வந்து 0.2% தான். ஸோ 90 இதை வந்து இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 99.8% வந்து இது எர்த்த ஹிட் பண்ணாது, ஓகேவா. ஆனால் தர் இஸ் அ 0.2% இப்போ இருக்கிற பிரச்சனை. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் நோட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரிஸ்க் லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாசா வந்து இதை வந்து பெருசாக பதட்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் இன்னும் ஸ்டடி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் டேட்டா எங்களுக்கு தேவைப்படுது, பட் இப்படி ஒன்று வந்துட்டு இருக்குங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மதன் ஓகே ஃபைன், அப்படி அந்த 0.2% இது எர்த்த நோக்கி வந்துருச்சுனால் அன்னைக்கு இருக்கிற வேலண்டைன்ஸ் அன்னைக்கு எல்லாருமே மர்கையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ எர்த்து வந்து இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நாசா வந்து எப்போவுமே ஆஸ்டிராய்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா, ஏன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அப்படியே மிதந்துட்டுருக்கிற கற்கள், கரெக்டாக. இது வந்து பிளானட்ரியோட கிராவிடேஷனல் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பிளானட்டு கூட ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சில ஆஸ்டிராய்ட்ஸ் போய் ஹிட் பண்ணுறதுனால சில பிளானட்ஸோட மொத்த வரலாறே வந்து மாறி போயிருக்குது. எர்த்தை வந்து ஆஸ்டிராய்டு ஹிட் பண்ணலைன்னா டைனோசருக்கு இன்றைக்கி நம்ம மனுஷங்க மேமல்ஸ் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம், டைனோசரோட ஃபியூச்சர் எவல்யூஷன் தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டாக. யோசிச்சு பாருங்கள், இங்கே வந்து ஒரு விங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டு டைனோசர் இங்கே உட்காந்து இன்னொரு நம்ம குரங்கோட இந்த மேமல்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம், லிட்டரலாக வந்து இன்னொரு ஒரு மேபி, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பல பிளானட்ஸில் வந்து கெமிக்கல் காம்போசிஷனை மாற்றி வச்சிருக்கு, அட்மாஸ்ஃபியரை மாற்றி வச்சிருக்குது. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆஃப் சோ மச் பவர் அது போய் விழுந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நிறைய பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு இருக்குது. அண்ட் ஜூபிட்டரோட கிராவிடேஷனல் புல்லாம் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு, அந்த ஏரியாவில் தான் நிறைய இது சுற்றிட்டு இருக்கும். அப்படி ஒன்று ரெண்டு ஆஸ்ட்ராய்டு வந்து அதோட இடத்துல இருந்த மற்ற பிளானட்னால டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படும், இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து எர்த்த நோக்கி வந்துட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி அந்த 0.2% எர்த்தில் வந்து அது விழுந்துருச்சு நாள், விழுக வருது நாள், 2046 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2046, ஓ 1947 99 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, மேபி இஸ்ரோவே கூட வந்து ஒரு டார்ட் சிஸ்டம் அப்போ வச்சிருக்கலாம். இந்த டார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆஸ்டிராய்ட் ரீடிரெக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த டார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக நவம்பரில் நம்ம போன வருஷம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி சயின்ஸ் வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு கோர்ஸில் போயிட்டுருக்குது, நம்ம இங்கேருந்து ஒரு சிஸ்டம் அனுப்பிச்சு அதை போய்
இடிச்சு ஓகேவா. இங்கேருந்து நம்ம ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு அது வந்து வந்துட்டுருக்கிற ஒரு ஒரு கல் வந்துட்டுருக்குது, எர்த்த வந்து அது பாதிக்கவே இல்லை, அது வாடு ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. பட் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது, நம்ம செக் பண்ணுறோம். எர்த்துலேருந்து அனுப்புகிற ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து அங்கே போய் அந்த பெரிய ஆஸ்டிராய்டை போய் தட்டுது. தட்டுனதுக்கப்புறம் என்னாகும், நீங்கள் எவ்வளோ பெரிய தடியான ஒரு ஆளாக இருந்தீங்கனாலும் உங்கள் மேலே வந்து ஒரு சின்ன பையன் வேகமாக வந்து மோதினானா என்னாகும், உங்களோட கோர்ஸில் ஒரு 2 செகண்ட் ஜிட்டர் ஆகிட்டு நீங்கள் மறுபடியும் நடந்து போவீங்க கரெக்டாக. பட் நீங்கள் மறுபடியும் நடந்து போகிறப்போ நீங்கள் போன அதே திசையில் போக மாட்டீங்க, ஒரு சின்ன ஒரு 1 டிகிரி 2 டிகிரி சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட பாதையில். இப்படி வேகமாக வந்துட்டுருக்குது, இது சின்னதாக ஒன்று போய் டக் அப்படின்னு தட்டி விடுது, அப்போ இது இந்த சைடு திரும்பி போக ஆரம்பிக்கும் கரெக்டாக. ஸோ இதை தான் வந்து டாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து இப்போ மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது, அது நம்மக்கிட்ட 100% கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது வந்து எர்த்த ஹிட் பண்ண ஒருவேளை வருது நம்ம டாட் சிஸ்டமை யூஸ் பண்ணி. இப்போ இருக்கிற டெக்னாலஜியே டாட் நம்ம கிட்ட இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் 2046 சொல்கிறப்ப இன்னும் 23 வருஷத்தில் நாசா என்னெல்லாமோ கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் வச்சு இது நம்ம எர்த்தை ஹிட் பண்ணாமல் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பட் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2046 February 14 அன்னைக்கு நான் என்ன வீடியோ போடுவேன்னு இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் க்வெஸ்சன், ஒரு ஃபன்னான க்வெஸ்சன், 2046 இந்த டார்ட் ஐ மீன் இந்த ஒரு 2023 DW அப்படிங்கிற ஒரு ஆஸ்டிராய்டு வந்து எர்த்தை ஹிட் பண்ணலாம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அது ஹிட் பண்ண போகுது ஓகேவா, ஹைப்போதெட்டிக்கலி அப்படி ஒன்று ஹிட் பண்ண போகுது. அப்போ வந்து அது நம்ம ஊரில் இந்தியாவில் நல்ல சென்னை மேலேயோ இல்லை மதுரை மேலேயோ திருச்சி மேலேயோ சேலம் மேலேயோ இங்கே தமிழ்நாட்டு மேலே உழுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்குள்ளே இதை பண்ணிடணும் மதனே, இன்னும் 23 வருஷம் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்பா அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ 23 வருஷம் கழிச்சு, அண்ட் ஒன்ஸ் யூ புட் சம்திங் ஆன் இன்டர்நெட் அது எப்போவுமே இன்டர்நெட்டில் இருக்கும், 23 வருஷம் கழிச்சு உங்கள் கமெண்ட்டுக்கு நீங்களே வந்து அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டியாக இருக்கா, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இன்னும் சிங்கிளாக இருக்காங்கன்னா சீக்கிரமாக இதை அனுப்பிச்சு, மச்சா இன்னும் 23 வருஷம் தானே உனக்கு டைம், அதுக்குள்ளே கமிட் ஆகிடுறா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அது February 14 அப்போ தான் அப்போது எர்த்து மேலே ஒரு பாரங்கள் வரப்போ நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் இருக்க முடியும். எனிவே ஃபன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்டின் எங்கனாலும் சர்ச் பண்ணுங்கள், உங்களால் என் ப்ரொஃபைலை பார்க்க முடியும். நான் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ். ஷேர் மேக்ஸிமம் எஸ்பெஷலி இன் யுவர் காலேஜ் குரூப்ஸ் அண்ட் ஸ்கூல் குரூப்ஸ். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ்.